ஃபஸ்ட்டு பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லெக் பீஸ் நான் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக் பீஸ் தான் இது. கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. 1 கிலோ அளவுக்கு இந்த சிக்கனுக்கு 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதை போட்டுருவோம். இதே மாதிரி நீங்கள் இடையில கத்தி வச்சு நல்லா கீச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பொரித்து எடுக்கும்போது நல்லா வேகவும் செய்யும், நல்லா உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுது எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு ஒரு ஃபுல் லெமன் ஜூஸ் உங்களுக்கு தேவைப்படும். கரெக்டான அளவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஒரு 30 லிருந்து 40 ml லெமன் ஜூஸ் தேவைப்படும். இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு எல்லா பீசஸ்லேயும் உங்களுக்கு படுற மாதிரி மறுபடியும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம மேரினேட் பண்ணணும். ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு நீங்கள் வச்சுக்கோங்க உள்ள. இது நமக்கு இப்போது ரெடி ஆகிட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுருங்க. கறிக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த மீன் செக்ஷனுக்கு வந்துடலாம். ஏன்னா மீன் வந்து நான் கடையில் வாங்கும்போதே உள்ளே இருக்கிற அந்த குடல் ஃபுல்லாக நான் எடுத்துகிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த செதில் மட்டும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இது கிட்டத்தட்ட 1 கிலோகிராம் அளவுக்கு உங்களுக்கு வரும். இதை நம்ம இப்போது செதிலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தப்படுத்தி கொண்டு வந்துடலாம். இதையும் நல்லா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இதையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 2 வேளை நமக்கு முடிஞ்சுது. ஏன்னா பொரிக்கிறதற்கு எப்படியும் குறைந்தது ஒரு 30 நிமிடங்களாவது நமக்கு ஊற வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோளமாவே எடுத்துக்கோங்க. இது 1 கிலோகிராம் அளவுக்கு உள்ள சிக்கன் சாரி மீன் குறிய அளவு உங்களுக்கு. அதுக்கப்புறமா வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சீரகம் பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 ml அளவுக்கு வரும். நம்ம இதில் தண்ணீர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமல் முதல்ல நல்லா இந்த மசாலெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக நீங்கள் தெளித்து சேர்க்குற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த மீன் துண்டு வெள்ளம் நல்லா ஒட்டாது. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சாச்சு. இப்போது கழுவி நல்லா சுத்தப்படுத்தி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மீன் துண்டுகள் இதையெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். இந்த மசாலா எல்லாமே நமக்கு அந்த மீன் துண்டு வெள்ளம் நல்லா படணும். அந்த மாதிரி நல்லா நம்ம பிரட்டி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி அந்த மசாலா எல்லாமே உள்பகுதியிலலாம் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா நமக்கு கோட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம பொரிச்செடுக்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு அந்த உப்பு உரைப்பு எல்லாமே அந்த மீன் துண்டில் பிடிச்சிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது நம்ம சால்னா ரெடி பண்ணிடுவோம். சால்னாவுக்கு கிட்டத்தட்ட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா 4 ஏலக்காய், 1 சின்ன கல்பாசி, 1 ஜாவித்ரி, அதுக்கப்புறமா 3 கிராம்பு, 1 பிரியாணி இலை, 2 இன்ச் அளவுக்கு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா பொரிஞ்சு வரவுமே நம்ம இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நான் முதல்ல ஸ்லைசரில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மொத்தமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த சால்னாக்கு கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நீங்கள் சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா நமக்கு வதங்கணும். அந்த கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு.
ஒரு மீடியம் சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இது. இப்போ வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் நமக்கு போகணும். அது வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுகள் வந்து உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு மட்டன், அதுக்குரிய அளவுகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 7 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஏன்னா சால்னா அப்படின்னு சொல்கிறப்போ நமக்கு இந்த மிளகாயில் உள்ள காரம் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும். இதையும் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 சின்ன தக்காளி கட் பண்ணிவிட்டு அதை இதில் சேர்த்துருவோம். இதுவும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம். நல்லா நமக்கு வதங்கி அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கிடுவோம். தயிர் கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியான தயிர் லைட்டாக நீங்கள் பீட் பண்ணிவிட்டு சேர்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிண்டும்போது எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒன்று போல் இருக்கும். அப்படி இல்லைனா கட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இதையும் போட்டதுக்கப்புறமும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். முதல்ல நம்ம மல்லிப்பொடி சேர்த்துக்கிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு. சீரகப்பொடி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரியற வரை கிண்டிக்கிடுவோம். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டன், அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்திருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மசாலா வந்து நல்லா அந்த மட்டனில் நல்லா இறங்கும். மூடி போட்டு மூடி குறைந்தது ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா சிம் பண்ணி நீங்கள் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போது 10 நிமிஷம் கழித்து இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க. நான் நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஊற்றுறேன், நீங்கள் வெந்நீர் கூட ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட 1-1.5 லிட்டர் நமக்கு தேவைப்படும். இப்போது இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆகட்டும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம் அந்த சிக்கன். அதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் மற்ற மசாலா சேர்த்துடலாம். இப்போ வத்தல் பொடி கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அதுக்கப்புறமா கெட்டியான தயிர் இது கிட்டத்தட்ட 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கறிக்கு மறுபடியும் தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அந்த லெக் பீஸ்லாம் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நல்ல நமக்கு ஸ்பைஸியாக இருக்கும். அதே சமயத்தில் நல்ல ஜூஸியாகவும் நமக்கு இருக்கும். இதையும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம சோளம் மாவு இது கிட்டத்தட்ட 1/4 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டு இது கூடவே அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது முட்டை. 2 முட்டை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக நம்ம இது கூட மைதா மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும். சோளம் மாவும் நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்க, 1/4 கப் அளவு உங்களுக்கு வருது அப்படின்னா கிராம் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30-50 கிராம் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும்.
இப்போ மைதா மாவு ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. 100 ல் இருந்து 125 கிராம் உங்களுக்கு வரும் இந்த மைதா மாவு. இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாம் 1 கிலோகிராம் அதுக்குரிய அளவுகள். இப்போது இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் மூடி போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிடலாம். இப்போது சால்னா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஊற வச்சு எடுக்கணும். இது கிட்டத்தட்ட நான் கால் பிடி உலக்கு அதில் தான் நான் எடுக்கிறேன். கிட்டத்தட்ட 2.5 உலக்கு கிலோ கணக்கு படி பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோகிராம் உங்களுக்கு வரும். ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 8 கிராம்பு எடுத்துக்கோங்க, 4 இன்ச் அளவுக்கு பட்டை அது நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 5 ஏலக்காய், 1 பிரியாணி இலை அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடுவோம். சின்னதாக ஜாவித்திரி, அதே மாதிரி இந்த அளவுக்கு கல்பாசி, அதுக்கப்புறமா 1 நட்சத்திரப்பட்டை, மல்லி நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. எண்ணிக்கைகள் பார்த்தீங்கன்னா 15 ல் இருந்து 20 வரும். 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி, அதுக்கப்புறமா இதை அரைக்கிறதுக்கு கல் உப்பு. பொடி உப்பை விட கல் உப்பு போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்ல பவுடராக உங்களுக்கு வரும். ஃபைன் பவுடராக கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நமக்கு. இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற அந்த சால்னாவும் ரெடி ஆகிட்டு ப்ரெஷரும் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக நமக்கு இந்த மட்டன் சால்னா ரெடி ஆகிட்டு. 1 சில் அளவுக்கு தேங்காய், 4 முந்திரி பருப்பு போட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம். இதை நம்ம இறக்கிடுவோம். இப்போ பிரியாணி ரெடி பண்ணிடலாம். 1 கிலோகிராம் அளவுக்கு மட்டன் நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்துருவோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலா அதிலிருந்து 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அது கிட்டத்தட்ட 1 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம வெந்நீர் ஊற்றி நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி நீங்கள் வெயிட் போட்டுருங்க. கிட்டத்தட்ட 4 ல் இருந்து 5 விசில் உங்களுக்கு வரட்டும். இப்போது அடுத்தால ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். 10 ல் இருந்து 15 போல் சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை, அதெல்லாம் அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பண்ணுறதற்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதே அளவுக்கு நெய். நல்லா சூடானதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு வெடிக்க விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் அதை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், நல்லா உங்களுக்கு வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் சேர்த்துருப்போம். அந்த விழுதை நம்ம சேர்த்து இந்த மாதிரி வதக்கிக்கணும். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலை இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 1 கைப்பிடி அளவு வரணும். இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மீதம் இருக்கிற அந்த மசாலா பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ இதோட பச்சை வாசமும் உங்களுக்கு போகணும். கூடவே நல்லா எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கறி வெந்துருச்சு, தனியாக நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருப்போம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு அந்த கறி துண்டுகள் மட்டும் நம்ம எடுத்து போடணும். கொஞ்சம் கூட தண்ணீர் நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ அந்த கறி துண்டுகள் போட்டதுக்கு பிறகு 1 நிமிஷம் கழித்து 2 தக்காளி பழம் அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க.
மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி பழமாக இருந்ததுன்னா ஒன்று போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா தயிர், இது கிட்டத்தட்ட 3 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சை பழம், அதில் உள்ள ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 15 ml லிருந்து 20 ml வரும், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வரும். இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிடுவோம். இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கிண்டி எடுத்தாச்சு. மறுபடியும் நம்ம இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த உலக்குக்கு 2.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1:1 அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா 3.25 அளவுக்கு உங்களுக்கு தண்ணீர் வரும். நம்ம ஏற்கனவே கறி வேக வச்சுருப்போம், அந்த சூப்பை எல்லாம் சேர்த்து நம்ம சேர்த்துடலாம். நான் கிட்டத்தட்ட 3.25 to 4.25 உலக்கு அளவுக்கு நான் தண்ணீர் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய அரிசிக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணீர் தேவைப்படும். இப்போ தண்ணீர் ஊற்றினதுக்கு பிறகு நல்லா நமக்கு கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம அரிசி நம்ம தனியாக ஊற வச்சு வச்சுருப்போம், அதை நல்லா ஃபில்டர் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட அரிசிலையும் தண்ணீர் இருக்கக்கூடாது. இப்போ அரிசி போட்டு கொதித்த உடனே இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் மேலே நம்ம இந்த மாதிரி குக்கரை வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் வரும். இது ஒரு டிப்பு உங்களுக்கு. இப்போ மூடி போட்டு மூடி மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கன் துண்டுகளை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி நமக்கு மூழ்கிற மாதிரி இருக்கணும். இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும். இது கிட்டத்தட்ட 2 தடவை நீங்கள் பொறிக்க வேண்டியது இருக்கும். இப்போ 1 தடவை பொறிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு 20 நிமிடங்கள் கழித்து மறுபடியும் நீங்கள் பொறிச்சு எடுக்கணும். இப்போ நான் இது 1 தடவை தான் பொறிச்சிருக்கேன். இப்போது 2வது தடவையும் நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி மீன் துண்டுகளை நான் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிட்டு, எனக்கு 2:30 கிட்ட ஆயிடுச்சு. அந்த சைடு சிக்கன் பொறிக்க வச்சாச்சு, இதில் நம்ம மீனையும் பொறிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் சிம்லே வச்சதுனால ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டு, வாவ், நல்ல மணக்க மணக்க நமக்கு தலப்பா கெட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அடி பிடிக்கவே இல்லை. அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பிரியாணி பண்ணும்போது குக்கர் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெய் ஊற்றுங்க, அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம அரிசி போட்டு கொதித்த உடனே அடியில் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போது இதில் ஒரு 2 லிருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நெய் ஊற்றி நல்லா நம்ம கிண்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக நம்மளோட இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட சாப்பிட ஆரம்பிக்கும்போது 3:00 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மட்டன் பிரியாணி நல்லா சூடாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம அந்த லெக் பீஸ் பொறிச்சு வச்சுருப்போம், அதுவும் இருக்குது. முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தேன், முட்டை நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அது கூடவே ரைத்தா பண்ணியிருந்தேன், ஆனியன் ரைத்தா தான் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா லட்டு பண்ணியிருந்தேன், ஜாங்கிரி பண்ணியிருந்தேன், அது கூடவே பாயாசம். ஆனால் இந்த வீடியோவில் நான் அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணலை, தனியாக நான் உங்களுக்கு போடுறேன். பாயசம் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த லட்டு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு நான் தனியாக போடுறேன். அவ்வளோதான், உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு தனியாக போஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் தனியாக நான் கூட உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.